பொண்ணுங்களுக்கு எல்லாரும் போமா கரகத்தில் பாட்டு பாடிய அவர் எப்படி வணக்கம் சொன்னார் பாத்தீங்களா? ஒரு நாலு வந்திருக்காரு எப்படி உங்க பாச்சா உங்க ஈசா உங்க கொசு எதுவுமே பழிக்காத ஓடிக்கலாம். வெற்றி வெற்றி என்ன பெரிய டிஆர் மகனீங்க கச்சேரியில வர போற வெத்த ஓடிங்க நாலு பேர் வரா என் முகரையிலே நாலு ஆக்கிற வரைக்கும் வெற்றிதான் எனக்கு தூக்கி போய் மகிழ்ச்சியா கலந்துங்க அந்தளவுக்கு சண்டை வருமா எனதா பிள்ளைய காணாமா நல்ல விளையாட்டிருப்போம் ஓடி போறா போறா நீ ஒண்ணுக்கு இருக்க இடம் கிடைக்காம வீடு எடுத்துக்கிறா ஐயா வாழ்க்கையா ஆனா இந்த வாரிமே ஒவ்வொரு ஆளுக்கா ஒன்னொன்னு போங்கப்பா வெற்றி நீ போய் உள்ள கலை இருந்து ஒட்டல் அடி போ போங்க அந்த பேருக்குள்ள ஏதாவது வச்சிருப்பாங்க
எப்படிப்பட்ட இடம் நீங்க என்ன இடத்த அளக்குற மாதிரி சாமி நான் முடிஞ்ச அண்ணன் தம்பி பஞ்சாயத்து வரப்ப அண்ணன் தம்பி ஏழு பேருங்க ஏழு பேருல ஆறு பேர் ரூஜா இருக்குங்க வழி மறிச்ச நீங்க வழியில வந்ததுனால வழி மறிச்சேன் எந்த வழியில வந்திருக்கீங்க நாங்க உள்ள இருந்து திணை வழியில வந்திருக்கோம் உங்க திணை கருந்தினை செந்தினை விளக்க பொறுத்தினை கேட்டகளில் பதில சொல்லு திணையில எத்தனை வகைகள் உண்டு இருத்திணை உட்கார திண்ணை நான் திண்ணை எல்லாம் கேட்கல நீ சொன்ன திணை திணை ரெண்டு சுழி நெய் போட்டா என்ன திணை என்ன பொருள் மூணு சுழி நெய் போட்டா என்ன பொருள் நீ சொல்ற திணை ரெண்டு சுழி நெய்யா மூணு சுழி நெய்யா மூணு டப்பா நெய்ய போட்டா கல்யாண வீட்டுல சமைக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊத்தினா வீட்டுல சமைக்கலாம் சமய குறிப்பா நான் கேட்கறதுக்கு என்னன்னு தெரியும் உனக்கு நெய் இல்லையா தாழ்த்தா கிசுமிசு போலாம் நாம படுத்துறாங்க ரெண்டு சுழி ரெண்டு சுழி நெய் ஜீ நெய் நெய் நெய்ய போடு ரெண்டு சுழி முனை தெரியாத அதைத்தான் கேட்கிறேன் நீ சொல்ற திணை ரெண்டு சுழி நெய்யா மூணு சுழி நெய்யா மூணு சொல்லி நீயா என்ன பொருள் பொருள் அத்தியாசம் பொருள் யாப்பு காப்பு ஆப்பு உனக்கு வைக்க போற ஆப்பு போயிட்டாரு நீ எந்த திணைய காக்க வந்த இந்த திணை எந்த திணை சொல்லு காட்டு திணை காட்டு திணை மேட்டு திணை கேட்டல் பத்திர சொல்றா ரெண்டு சொல்லி ரெண்டா மூணா இந்த இடத்துக்கு போதும் ரெண்டு மூணா ரெண்டுனா என்ன பொருள் மூணுக்கு என்ன பொருள் ரெண்டு மூணாலாம் எருமல் வருது செருப்படி வச்சா போகாது ரெண்டு சொல்லி என்ன எதுக்கு வழி மறுச்சு சொல்லு எதுக்கு வந்தீங்க எதுக்குதான் வந்திருக்கேன் எதுக்க ஆமா நம்ம என்ன இந்த சண்டை ஓடுறதுக்கு என்ன பங்காளி எதுக்க வந்திருக்கேன் ஏன் வந்தியா ஏன் வந்தியா கலகம் பண்ண கலர் கம்பெனி வைக்கவா கலகம் செய்வது இவரோட தொழில் கலகம் பூலோகத்தில் இருக்கிற மனிதர்கள் இடத்திலே ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொருடைய தொழில் உண்டு ஆமா புரியுதுங்களா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு தொழில் உண்டு எப்பேற்பட்ட ஆட்களாக இருந்தாலும் யாருக்கும் எந்த ஒரு தொழிலும் உண்டு தொழில் இல்லாம யாருமே சில வயது வெட்டியாத்திரம் தொழிலே இல்லாம புரியுதா வெட்டியாத்துறது கூட அது ஒரு தொழிலா தான் வெட்டிப்பதாலே சுத்தி தெரியுங்க ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் உண்டு இந்த இடத்துல என்னோட தொழில் கழகம் நற்கழகங்கள் செய்வது துர்க்கழகங்கள் கிடையாது நற்கழகங்கள் ஆரம்பம் நமக்காக முடிவில் நன்மை நல்லவர்களுக்கு உபயோகமா இருக்கும் கெட்டவர்களாக இருந்தார்கள் என்றால் நான் செய்யக்கூடிய கழகம் அந்தவர்கள் தீர்ந்தாக அமையவையா நற்கழகம் என்ன சந்தைக்கு போவீங்க சந்தைக்கு மடப்பயண அறிவு கட்டவனே புத்தி கட்டவனே ஞானம் இல்லாதவனே அர்த்தம் உன்னதான் சொல்றேன் நான் என்ன சொல்லிக்கிட்டு நீ என்ன சொல்லிட்டு இருக்க அறிவு கட்டே புத்தி கட்டே ஊர் பக்கத்து ஊரா இருக்கும் சித்ராமத்தியா நாவல் கழகம் செய்வது உனக்கு என்ன அண்ணன் தம்பி தும்பி கிடையாது தும்பிக்கையோட இருக்கக்கூடிய அண்ணன் யாரு யாருக்கு அண்ணனா இருக்கக்கூடிய தும்பிக்கை முருகனுக்கு அண்ணனா இருக்கக்கூடிய யார் யார் விநாயகர் பெருமாள் அவரை வணங்கி இந்த ஒரு செயலையும் தொடங்கணும் என்றால் வெற்றி நிச்சயம் என்பது உண்டு
புரியுங்களா? உனக்கு அண்ணன் யாரு? அண்ணனா தம்பி அடிங்கலாம். நான் அடிங்கலாம் அண்ணன். உங்க தம்பியலா? மூணு தம்பி மூணு அண்ணன். மொத்தம் எத்தனை வரோம் நீங்க? மொத்தம் வந்து இருக்க பத்திரத்தை பார்த்து பாட்ட படிக்கவா? அப்ப இவ்வளவு நேரம் நின்னு போரி வரணுமா? வந்து தூக்க வச்சுல வந்திருக்க. சரி, உங்க திருநாமம் என்னவோ? ஞானத்தின் மகாமணிவன் அபிஷேக பிரியா சிவா அலங்காரப்படியா சூர்யா கிடைப்பிரியா கந்தா கடவு பிரியா நாரதா என்று சொல்லக்கூடிய நாரதர் மகாமணிவன் இறந்த ஆளும் நிகழ்நாளும் எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய முக்காலத்தையும் உணர்ந்தவன் கிரேதா கிரேதா துபாபரி கரியம் என்று சொல்லக்கூடிய நான்குகத்தில் தோற்றுவிக்கப்பட்டவன் ஆக்கிரகப்பட்டவன். பேரை கேட்டா பேர சொல்லணும். தோசை கல் வைக்க முடியும் பணியாத்து மா ஊத்துனே சத்திய காணா அனுபவ காணே மட்டும் பையனா எவ்வளவு விளக்கம் சொல்லி போட்டிருக்கே. அப்புறம் பேரை கேட்டா என்னதான் என்னாது கூப்பிடுறது எப்படி கூப்பிடுவாங்க? சொந்த மந்தங்கள் கூடி 33 கோடி தேவர்கள் 48,000 சிப்பு அனுமதி சேர்ந்து எனக்கு பெயர் வைத்தார்கள். ஆமா கூப்பிடுறது எந்த ஒரு சாமியும் எனக்கு நடக்கிறது. யாகங்கள் அக்னி சாட்சியாக எனக்கு திருநாமம் வைத்தார்கள். அக்னி சாட்சியாக எதிர்ப்பின் சாட்சியாக பெயர் வைத்தார்கள். ஆமா கூப்பிடவேன். நான் சொல்றது உங்க தனித்திர பதிலீங்கடா. அவரை சொல்லி உங்க சொன்னா நான் முதல் சொல்லுகின்ற பொழுது கவனமா கேட்கணும். ஒரு வாட்டி புரியுதா? நாரதர். அவர் யாரு? அவர் யார்? என்னுடைய நாரதர் மகாமணிவர் நாரத மகரிஷி தேவலோக ரிஷி. முட்டப்பச்சியா? தேவலோக ரிஷிதா. ரிஷியா? அப்ப குசி படம் அஞ்சோட முட்டா போயில அஜித்தா போடு. போய் வீட்டுல போய் எடுத்து சீரிய பாத்துருவான். குடும்பமே அப்படித்தான். உங்க பேர் நாரத மகரிஷி? அப்பாடா உங்க பேரே நாரத. அப்ப உங்களுடைய பேர் ஒரு நிலையில இல்லை. குழம்பு போய் நிக்கிற மாதிரி குழப்பவர்களோட சேரக்கூடாது. பெரியவங்க ஆசீர்வாதம் வாங்கணும்னு உங்களை சந்திச்சேமா அந்த புண்ணியா? அந்த ஆண்டவன் தெரியும். ஆனா நம்ம ஊர்ல நின்று தூங்குறீங்க, வழிபாடு செய்வாங்க. வீட்டுல வச்சு நாட ஓட்டியிருக்க சொல்லு. என் பெயர் நாரதர். வேற என்ன பெயர் தெரிஞ்சுக்கணும்? ஊரு தேவலோகம். தேவ ஓட்டது? ஆமா தேவ ஓட்ட பக்கத்துல என்ன ஊரு? தேவலோகம் ஐயா சீரன்பட்டி. அப்ப தீப்பட்டி வப்பாட்டி வெட்ட ஸ்ரீரங்கம் ரங்கநாத கிருஷ்ணகுடிய திருச்சி. அந்த ரங்கநாத ஆலயத்துல இருந்து அப்படியே காந்துவாசி ஏதோ பேசுறேன். பெரியவங்க பொறுத்து போனோம் பேசுறா கேட்கணும். இங்க கால சிறகம்டா காந்துவாசி இப்படியான
பிரம்மச்சாரி திருமணமாகாதவன், பெண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்று சொல்லும் மூன்றாசை இல்லாதவன் ஆறுத மகாமணிவன். ஒப்பந்தா போட்டு கொடுப்பான். மனசுலயும் கோளாறு கிடையாது. மனசுக்கு பிடிக்கவில்லை. மூன்று ஆசை இல்ல, பிடிக்க வேணா முடிஞ்ச அப்புறம் ஏன் அப்படி ஏதோ முடியுமே கிடையாது. எப்படி இருந்து உளுந்த பருப்பு தோரம் உளுந்த பருப்பு ஒரு நேரத்தில் பெண் மீது ஆசை உள்ளவன்தான். இப்ப அந்த ஆசை வெதித்தவன். ஒரு நேரத்தில் 52 பெண்ணை திருமணம் முடித்தவன், 60 பிள்ளைகளை சொத்து வைக்கப்பட்டவன். தற்போது அந்த மூன்று ஆசையும் இல்லாமல் உலகத்துக்கு நன்மை செய்ய முடியும் என்பதற்காக உலக பொது தொண்டனாக இருக்கின்றன. அப்ப ஒரு காலத்துல தோசைகள்ல படுத்து துண்டு வியாபாரம் பார்த்து தோசைகள்ல படுத்தேன். 60 பிள்ளைகளை தோற்றுவிக்கப்பட்டேன். 60 பிள்ளைய பெற்றது நீங்க தானா? அனே நான் தோற்றுவிக்கப்பட்ட பிள்ளைகள். பால் எப்படி கொடுத்தீங்க? பால் 1000 கொடுக்க முடியும். உலகிற்கு பெருமை தேடி கொடுத்திருக்கேன். 52 பெண்ணை திருமணம் முடித்தவன், அதுல ஒரு பெண்ணை காப்பன்ற செயலாகவும் 51 பேர் உலகத்திற்கு அச்சரங்களா கொடுத்து வச்சிருக்கீங்க. அச்சரங்களா இருக்கக்கூடியது என்னோட மனைவிகள். அச்சரங்களை கொடுத்துக்கிட்டானா? அப்புறம் அச்சுவலம் 52 முதல் தாலி கட்டும் போது ஒரே பயனா? ஒரே தனித்தனி. அப்ப கை கடுக்காதா? உனக்கு அப்புறம் ரொம்ப வருத்தப்படுற. இந்த 60 பத்தியில எந்த சமயக்காத்த கர்ப்பப்பை வாடகை? கர்ப்பப்பையும் வாடகை கொடுப்பாங்க. அறிவு கட்டவனே, நினைத்த மாற்றத்தில் தோற்றி வைக்கப்பட்ட பிள்ளைகள் நினைச்சவனே. ஆமா, பார்த்தா உள்ளவர்கள்டா அவ்வளவு கொடூரமா இருப்பீங்களா? சுற்றுக்களை வெற்றவர்கள் கூடு விட்டு மூடு நன்மை பெற்றவன். சிறுச பெருசாக்குறது பெருசாக்குறது உங்களுடைய இயல்பு. நீங்க கூடு விட்டு கூடு வாய்ப்பு. ஆமா, நாங்க பசு விட்டு பசுவாயும், வண்டி விட்டு வண்டி வாய்ப்பு, வீடு விட்டு வீடு வாய் வளர்க்க மாட்டாடியோம். நாங்க சித்தம் என் வாழ்க்கையோ. அப்பா வேற என்னவோ பிரம்மா, பிரம்மா படைக்கிறது அவருடைய வேலை. பிரம்மாவோ பிரம்மா அந்த பாட்டு எழுதுறது அப்பதான். கதைக்கு வாடா மானகட்ட பூதேவி. எங்க பேசுற? என்ன கதையில பேசுறா? எப்பனுடைய அறிவாற்றலால், அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தின் அறிவாற்றலால் அந்த அவன் எழுதின பாடல். அப்பா என்ன பண்றாரு? படைப்பு தொழிலுக்கு அதிபதி அப்பா. இந்த உலகத்துல 4 தோற்றம், 7 பிறப்பு, 2 முதல் 84 சீவர் ராசியரையும் படைக்கக்கூடியவர் இங்க இருந்தே பிரம்மன் ஆகப்பட்டவர். உங்க அப்பா படப்பு யாவாரம்? படப்பு ஒப்ப படப்பாரு. படைப்புரா? படைப்பு என்றால் உயிர்களை தோற்றுவிக்க முடியும். உயிரினங்களை
தாவரங்கள் நீர் வாழ்வன ஊர்வன பரப்பன மனிதர்கள் தேவர்கள் அனைவரை உருவாக்கியவர் என் தந்தை சிற்பி உருவாக்குற சிற்பி தானே சே அப்படின்னு வச்சுங்களே செய்யற செய்யுன்றால் ஆசாரிக்கு சமமானவர் யார் அதனால பிரம்மன் ஒன்று அழிஞ்சிருக்கான் உங்க அப்பா குருமா ஒப்பே முன்னா அப்பா பிரம்மாடா தாயினுடைய பெயர் நான் ஒரு நேரத்துக்கு போல இருக்க மாட்டேன் சப்புனு குடுத்து போல புரியுதா அப்ப கொத்தனார் வேலை வந்துருக்கு என்ன கொத்தனார் வேலைன்னா அவளுக்கு சர்வசாதாரணம் ஆயிடுச்சா இல்ல அது ஒரு தொழில் நாங்க தவறா இந்த அருமான ஒரு ஆலயத்தை கட்டிருக்கானா எந்த அளவுக்கு அவங்க ஆமா வர்ணனையோடு ஒரு கலை நுணுக்கத்துடன் அப்படி சரஸ்வதி சிவகாசி பகுதியில் அதை நம்பியக்கூடிய கோழி தொழிலாளர்கள் ரொம்ப அந்த பகுதியில் உள்ள மக்கள் ரொம்ப வேதனையில் இருக்கின்றார்கள் ஏன்னா அந்த தொழிலை செய்யலாம் கிடைக்கக்கூடிய நிறைய உண்டு அவங்க உங்களுக்கு அவங்க தொழில் செய்வோம் எல்லாரும் நல்லா இருக்கும் சரி நீங்க சொல்லக்கூடிய சரஸ்வதி என்று சொல்ல தமிழ் செல்வி கலைச்செல்வி என்று சொல்லக்கூடியவர்களின் தாயாகப்பட்டவள் அத்தனை பேரா என் தாய்க்கு பல திருநாமங்கள் உண்டையா கல்வி அறிவு தரக்கூடியவள் இல்லையா அனைத்து கலையழுக்க வாணியாகப்பட்டவள் வாணி கேட்டாமே அப்ப உங்க அம்மா கலை வாங்கினா அந்த வாணி ராணி நாடகத்துல பூஜ்யம் கலைவாணி கலைகளுக்கு அதிகப்பட்டவரையா மீனை வாசிக்கக்கூடிய ஒரு வாணி இடுப்புல மாட்டிருக்கிற தேங்காய் தானே தெரியுமா மகதியார் அப்ப உங்க ஊர்ல பொம்பளையார் கூட பிடிச்சாருமா மதுரையாண்டிய மகதியார் நீ சொல்ற மாதிரி பெண்ணாகப்பட்டவள் தான் பெண்ணாகப்பட்டவரை யாராக மாற்றி நான் வச்சிருக்கேன் எனக்கு மட்டும்தான் அது யாருங்கிறது தெரியும் உன்ன போல மனிதர்களுக்கு அது யாராகத்தான் தெரியும் யாராக உங்களை பத்தி தெரிஞ்சிருக்கேன் தங்களுடைய தந்தை பேர் என்ன ஆம்பளையா இருக்க ஆம்பளை இருக்கிறதுனால முப்பை ஏழு பேரை பெற்று எடுத்திருக்காரு ஆம்பளையா இருக்க நம்பிராஜ் தாய் பெயர் என்ன பொம்பளையா இருக்க அம்மா வேற நங்கை மோகன் நங்கை மோகினி நங்கை என்றால் பெண் மோகினி என்றால் அழகான பெண்மையாகப்பட்டவள் உன் தாயாகப்பட்டவள் அவ்வளவுதானே தம்பி ஏழு பேரு ஏழு பேரு பெயர் என்ன வீரத்தேவே குருதி கண்ணு சேங்கை மாறு கமலக்கண்ணு கமலக்கண்ணு யாரு மதன் ராசு லட்சுமணன் சொல்ற முடிவு ஆள் ரொம்ப வசிக்கிற கமலக்கண்ணு மதன் ராசு லட்சுமணன் எல்லாம் ஆள் ரொம்ப வசிக்கிறாங்க மூணு பேரும் சொன்ன உருப்படியா இன்னும் மூணு பேர் சொல்லு நாலு பேரை குருதி கண்ணு சேங்கை மாறு தேங்காய் சில்லு சட்னி சட்னி செல்லமா குப்பிடுவோம் இதுல உன்னுடைய பெயர் வீரத்தேவன் பேரு உள்ள இருக்கிறது யாரு உள்ள இருக்கிறது பெண்கள் பெண்கள் ஒன்னு என் தங்கை வண்டி இன்னொன்னு யாருங்க அண்ணன் தம்பிதா ஏழு பேர் அப்புறம் தங்கச்சி எப்படி வந்தா தத்தெடுத்தா தச்சு எங்க இருக்க எந்த ஆசிரமத்துல ஒரு ஒரு மூணு ஆசிரமத்துல கண்டெடுத்தியா இல்ல அனாதனத்துல கண்டெடுத்தீங்களா பெரிய ஆசிரமத்துல எடுத்தா அப்படின்னு நீங்க நினைக்கிற அப்படி இல்லங்க அந்த காலத்துல அப்ப இல்ல நானும் எங்க அப்பாவும் குளிக்காம வட வளர்ந்து தடை செலவு போனோம் போய் பாக்குறேன் பள்ளிக்கிழங்க தோண்டிய பள்ளத்துல மூட்டுக்கான திருக்கு குழு நடந்து என் தங்கச்சிய அண்ணிருந்து தத்துவத்தை என் பாரிஜால ரோஜால என் கிருமி பழத்தை என் கோல் கட்டி சீப்ப அன்னைக்கு என்ன பெருமை சொல்றேன் கத்தரிக்கா தங்கச்சியை இந்த அளவுக்கு வர்ணிக்கக்கூடிய ஒரே அண்ணன் நீதானா என் மாம்பழம் யார் மாம்பழம் என் தராத்த
என்றாச்சு படிக்கல்லு படி உழக்க என்னடா சொல்ற எதுக்கு பாருங்க நக்கச்சி அப்படி வளர்த்த எதுக்கு அழுகிற நல்லா தானே வளர்த்திருக்க அதுக்கு எப்படி ஆகுற நக்கச்சி தரையில் நடக்காங்க என்ன பண்ண காலில் சேர்த்து விட்டா அந்த அளவுக்கு மனைவி மனைவி என்று சகதியா இருந்ததா என் தங்கச்சிய அடுத்த ஏழு பேரும் குளிச்சுட்டு வந்து தங்கச்சிய ஏழு பேரும் குளிச்சுட்டு வந்து என்னடா அந்த ஆக்கில இல்லைங்க இடுப்புல சீரத்துல கட்டிக்கிட்டு யார் இடுப்புல காலை இடுத்து ஒரு பத்து யார் இடுப்புல கைய பப்பரப்பேன்னு விரிச்சுக்கணும் இந்த கையிலதான் என் தங்கச்சி போட்டு தாக்கு போட்டு தாக்கு அப்ப அந்த பாட்டு வரல பழைய காய பறிச்சு பட்ட வட்டியா செய்ய ஆத்தாளுக்கு மூணு அப்பனுக்கு மூணு அழகிக்கிட்டு அழகிக்கிட்டுனா அந்த பழமா என்னடா சொல்ற கையில என்னடா இந்த கையிலதான் ஓடி விளையாடு இப்ப விளையாட முடியாது முட்டை பத்து போனது இப்ப தலையில ஓடி ஓடி ஏழு பேர் இப்படித்தான் தங்கச்சியை வளர்த்திருக்கீங்க தங்கச்சியை நான் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி ஏன் ஆளு உனக்கு ஒரு ஆளாடா உள்ள போனவனே இந்த பிள்ளைய கையை காலையும் கட்டி போட்டுருவேன் கையால கட்டி போடுறியா அவுக்கு ஒரு ஆண் மகனா இருக்கட்டும் ஒரு பெண் மகனா இருக்கட்டும் கையால கட்டி போடணும்னா ஒண்ணும் பைத்தியமா இருக்கணும் அவ புருஷன் தெரியலங்க இல்ல இந்த பிள்ளைய உள்ள போனே கையால கட்டி போடுவேன்னா எதுக்கு கட்டி போடுறேன் என்ன பேசுறீங்க எதை நான் பேசுறேன்னா உங்க பெரியவங்கிட்ட சில உண்மையில வாங்குறதுக்காக ஆசீர்வாதத்துக்காக உங்களை பேசுறேன் சரி ஆனா அந்த கும்பலை பேசுறது என்ன பேசாங்க 50 கும்பலை ஒரு இடத்துல நின்று 100 வாங்கும் போது பேசுல அந்த கும்பலைய வாய ஒரு தூர்ல நின்று ஒரு கும்பலை பேசி சீமங்கரவ தாத்துவான் இந்த அளவுக்கு பேச்சாற்றல் மிக்க தாய்மாரெல்லாம் அந்த கைதுக்கு நல்லா இருக்கு தலை பத்திரம் ஒன்று சாட்சிக்கு ரூம் கண்ண மூத்த வருங்க சின்ன விண்ணப்பம் உங்க காலில வெள்ளிசேவா உங்க காலை அலசி தாமரை பூ மேல வச்சு உங்க காலில தேங்காய் அதை